விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னையில் 2520 இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டது. சென்னையில் 800, காசிமேடு, திருவற்றியூர், பட்டினப்பாக்கம் மற்றும் நீலாங்கரை ஆகிய 5 இடங்களில் விநாயகர் சிலைகளை கரைக்க போலீசார் அனுமதி வழங்கினர். அதன்படி ஞாயிறன்று 1800 சிலைகள் சென்னை பட்டினம்பாக்கம் கடற்கரையில் கரைக்கப்பட்டன. வடசென்னையில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு காசிமேடு கடலில் கரைக்கப்பட்டன. விநாயகர் சிலை கரைப்புக்காக சென்னையில் 20,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். நாங்கள் புதுப்பேட்டை சவுத் கோம் ரோட்லேருந்து விநாயகர் வச்சுருக்கோம். நாங்கள் ஒரு 7 வருஷமாக இந்த விநாயகர் சிலையை வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் இந்த விநாயகர் சிலையை பற்றி என்னென்னு பார்த்தா, கிருஷ்ணர் வந்து சூரசம்ஹாரம் பண்ணுறது தான் வந்து நாங்கள் விநாயகரை வச்சுருக்கோம். ஒரு வருஷமும் வந்து எல்லாமே வச்சு நல்லா தான் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நாங்கள் ஒரு நல்ல ஒரு பண்ணுறதுக்கு இந்த இந்து முன்னணி இயக்கமும் எல்லாமே நம்மளுக்கு இதுவாக இருக்காங்க. அண்மையில் கேரளாவை தொடர் மழை புரட்டி போட்டது. இன்னமும் கூட கேரளா இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை. பேய் மழையை தொடர்ந்து கேரளாவில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. மலைப்பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. கனமழையால் பாதிக்கப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் வறட்சி போன்ற நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 15 நாளில் இடுக்கி அணையின் நீர்மட்டம் 20 அடி சரிந்துள்ளது. பல அணைகளிலும் நீர்மட்டம் குறைந்து வருகிறது. அதிகரிக்கும் வெப்பத்தால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். மழையின் போது வெள்ளம் சூழ்ந்து காணப்பட்ட வயல் வெளிகள் தற்போது காய்ந்து வெடித்து காணப்படுகிறது. இடுக்கி, வயநாடு மாவட்டங்களில் பல பகுதிகளில் மண்புழுக்கள் இறந்து போவது விவசாயிகளையும் இயற்கை ஆர்வலர்களையும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. கழிவுகளை உரமாக்கி மண்ணை வளப்படுத்தும் மண்புழுவை உழவனின் நண்பன் என்பர். வளமான மண் வெள்ளத்தில் அரித்து செல்லப்பட்டதும் வெள்ளத்துக்கு பின் அதிக வெப்பத்தால் மண் காய்ந்து கிடப்பதுமே மண்புழுக்கள் உயிரிழக்க காரணம் என கூறப்படுகிறது. மாறிவரும் இயற்கை சூழல் குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ள வேண்டுமென கேரள மக்கள் கோருகின்றனர். ஹிந்து தர்மார்த்த சமிதி அறக்கட்டளை சார்பில் திருப்பதி திருக்குடை ஊர்வலம் சென்னையில் செவ்வாயன்று துவங்கியது. அறங்காவலர் RR கோபால்ஜி துவங்கி வைத்தார். யானை கவுனி, அய்யனாவரம், பெரம்பூர், வெள்ளிவாக்கம், அம்பத்தூர், ஆவடி, திருநென்றவூர், திருவள்ளூர், திருப்பாச்சூர், திருச்சானூர் வழியாக ஞாயிறன்று திருப்பதி கோவிலை திருக்குடை ஊர்வலம் அடைந்தது. ஆந்திர மாநில துணை முதல்வர் கிருஷ்ணமூர்த்தி, உச்சநீதிமன்ற நீதிபதி அகர்வால் முன்னிலையில் தேவஸ்தான துணைச் செயல் அலுவலர் ஹரீந்திரநாத் திருக்குடைகளை பெற்றுக்கொண்டார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் திங்கள் இரவு நடைபெறவுள்ள கருட வாகன சேவை அலங்காரத்தின் போது இந்த திருக்குடைகள் பயன்படுத்தப்படும் என்று துணை முதல்வர் கிருஷ்ணமூர்த்தி கூறினார். ஒவ்வொரு ஆண்டும் பக்தியுடன் ஏழுமலையானுக்கு திருக்குடைகளை கொண்டு வரும் தமிழக பக்தர்களையும் இந்து தர்மார்த்த சமிதி அறக்கட்டளையின் ஆன்மீக தொண்டையும் அவர் பாராட்டினார். ஆண்டுதோறும் 15 லட்சம் பேர் குறவில்லாமல் இந்த திருக்குடை உற்சவத்தில் கலந்து கொள்கிறார்கள். 5 நாள் நிகழ்ச்சியான திருக்குடை நேற்று 5வது நாளாக நேற்று மாலை திருச்சானூர் தாயார் சன்னதியில் வந்து 2 குடைகள் சமர்ப்பணம் செய்யப்பட்டது. இன்று 9 குடைகள் திருமலையில் திரு ஜஸ்டிஸ் அகர்வால் அவர்கள் முன்னிலையில், திரு ஆந்திராவின் டெப்டி சிஎம் அவர்கள் திரு கே கிருஷ்ணமூர்த்தி காரு அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இந்த வைபவத்தில் நாங்கள் வெறும் திருக்குடை மாத்திரம் சமர்ப்பணம் செய்யலை, கிட்டத்தட்ட 20 லட்சம் பக்தர்களோட பிரார்த்தனையை தான் சமர்ப்பணம் செய்கிறோம். இந்த திருக்குடைகள் 4 கருட சேவை முதல் பயன்படுத்த ஆரம்பிப்பார்கள் என்று தேவஸ்தானம் கூறியிருக்கிறார்கள். இளைஞர் மேம்பாட்டு கூட்டமைப்பு நடத்திய சென்னை சர்வதேச இளைஞர் திருவிழா சென்னையில் தொடங்கியது. தமிழகம் முழுவதும் 70 இடங்களில் கருத்தரங்குகள், கண்காட்சிகள், அறிவுசார் சொற்பொழிவுகள், விளையாட்டுகள், சாகச நிகழ்ச்சிகள் என 250க்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் நடந்தன. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். 15 நாட்கள் தொடர்ச்சியாக நடந்த இளைஞர் திருவிழாவின் நிறைவு விழா நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடந்தது. இளைஞர் மேம்பாட்டு கூட்டமைப்பு தலைவர் டாக்டர் அமர் பிரசாத் ரெட்டி தலைமை வகித்தார். இளைஞர் விழாவில் சிறந்த பங்களிப்பை அளித்தவர்களுக்கும் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகளை தமிழக அமைச்சர்கள் அன்பழகன், விஜயபாஸ்கர், பாலகிருஷ்ண ரெட்டி வழங்கினர். 250 நிகழ்வுகளை
16 நாட்களில் மிக சிறப்பாக நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிக்கின்ற இந்த வாய்ப்பு இளைஞர்களை ஊக்குவிக்கின்ற நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. மாண்புமிகு அம்மா அரசினுடைய சார்பில், மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதோடு இளைஞர்களுக்கு பரிசளித்து ஊக்குவிக்கின்ற பொழுது, நாளை வருங்காலத்தில் இப்போ ஏசியன் கேம்ஸில் பதக்கங்களை வென்று குவித்தது போல் வருங்காலத்தில் ஒலிம்பிக்கில் அவங்க பதக்கங்களை வென்று குவிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த களம் அமையும். எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மேட்சஸ், ப்ரைஸஸ் ஆல்சோ கப்ஸ், இது எல்லாமே இன்னும் மோட்டிவேட் தான் பண்ணுது எங்களை. ஸோ நெக்ஸ்ட் இயரும் கண்டிப்பாக வருவோம். நாட்டில் உள்ள ஐகோர்ட்டுகளில் அங்கீகரிக்கப்பட்ட மொத்த நீதிபதி பணியிடங்கள் 1079. ஆகஸ்ட் 31 நிலவரப்படி ஐகோர்ட்டுகளில் உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை 652. 427 பணியிடங்கள் காலியாக உள்ளன. கடந்த 7 அதிகபட்சமாக ஆண்டுக்கு 104 நீதிபதிகள் நியமிக்கப்படுகிறார்கள். அதே நேரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் 75 முதல் 85 நீதிபதிகள் வரை ஓய்வு பெறுகிறார்கள். இதனால் ஒவ்வொரு ஆண்டும் ஐகோர்ட் நீதிபதிகளின் எண்ணிக்கை 29 மட்டுமே கூடுகிறது. இதே விகிதத்தில் ஐகோர்ட்டுகளில் நீதிபதிகள் நியமிக்கப்பட்டால் காலி பணியிடங்களை நிரப்ப 15 ஆகும் என கணக்கிடப்பட்டுள்ளது. நீதிபதிகள் காலி பணியிடங்கள் அதிகரிப்பால் ஐகோர்ட்டுகளில் 39.52 லட்சம் வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகை நயன்தாராவும் டைரக்டர் விக்னேஷ் சிவனும் காதலிக்கின்றனர். அதை உறுதிப்படுத்த ஜோடியாக இருக்கும் புகைப்படங்களை வெளியிடுகின்றனர். இந்நிலையில் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோயிலில் இருவரும் வழிபாடு நடத்தினர். அதன் பிறகு கோயில் அன்னதான கூடத்தில் பக்தர்களுடன் அமர்ந்து ரொட்டி சாப்பிடுவது போல வீடியோ வெளியாகி பரவி வருகிறது.